எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்போது விரிவான செய்தியாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக உள்ளவர் திமுகவை சேர்ந்த திருமலை செல்வி. இவரது கணவர் மோகன்ராஜ். இந்த தம்பதியினர் செங்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தெற்குமேடு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் மோகன்ராஜ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். புகாரின் அடிப்படையில் புளியரை போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் லிப்ட் கேட்டு சென்ற ரெட்டாக்குறிச்சி சன்னான் மகன் முனியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த ராஜா மற்றும் அவரது மனைவி உமா, தங்கராசு மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகிய நான்கு பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோவிந்தசாமி தெருவில் வசித்து வருபவர் தமிழ் செல்வி. இவர் மீதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவன உரிமையாளரான வெங்கடேசன் என்பவரிடம் தனது குடும்ப செலவிற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு 22,000 ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக 79,000 ரூபாய் தமிழ் செல்வி வெங்கடேசனிடம் திரும்ப கட்டிவிட்டதாகவும், மேலும் 40,000 பணம் கேட்டு வெங்கடேசன் மிரட்டுவதாகவும் தமிழ் செல்வி சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்த ஏராளமான நிரப்பப்படாமல் கையெழுத்திட்ட பத்திரங்கள், நிரப்பப்படாமல் கையெழுத்து போடப்பட்ட காசோலைகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நீட் ரத்து செய்துவிட்டுதான் பதவி ஏற்போம் என்று சொன்னார்கள். இப்போது கையெழுத்து போட்டு உண்ணாவிரதம் இருந்தார்களா அல்லது கையெழுத்து போடாமல் உண்ணாவிரதம் இருந்தார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் வளர்ச்சி தான் இருக்க வேண்டும், தமிழை வளர்த்தது ஆன்மீகம் தான் என்பது நாம் உரக்க சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று. ஆனா இது எப்படி நான் பார்க்கிறேன் என்றால், மாணவ செல்வங்கள் ஏற்கனவே படிக்க ஆரம்பித்து தன்னம்பிக்கையோடு அவர்கள் நீட்டை எதிர்கொண்டு பல பேர் மருத்துவராகும் ஒரு சூழ்நிலை, பல எளியவர்கள் மருத்துவராகின்ற சூழ்நிலையை ஆளும் கட்சியே அந்த நம்பிக்கை குலைக்கும் அளவிற்கு இன்று போராட்டங்கள் நடத்துவது சரியில்லை என்பது எனது கருத்து. ஈரோடு மாவட்டம் தண்ணீர் பந்தல் புதூர் பகுதியில் கள்ள நோட்டுகளை பயன்படுத்துவதாக பங்களா புதூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 3,500 ரூபாய் கள்ள நோட்டுகள் வைத்திருந்த பிரகாஷ் மற்றும் சந்தோஷ் பிரபுவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற பவானி, பழனிபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 1.28 லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் மற்றும் நோட்டுகளை அச்சடிக்க பயன்படுத்தி வந்த லேப்டாப், பிரிண்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விநாயக முருகன் டீ ஸ்டால் அமைந்துள்ளது. இங்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மாமூல் கேட்டு ஒரு கும்பல் கடையை சூறையாடியது. இதனையடுத்து வணிகர் கூட்டமைப்பினர் மற்றும் வர்த்தக சபையினர் உட்பட பல்வேறு வியாபார அமைப்புகள், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை நேரில் சந்தித்து பாதுகாப்பு கேட்டு மனு வழங்கினர்.
இதனையடுத்து மீண்டும் அக்கடையை மர்ம நபர் ஒருவர் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த சோமாசிபாடி கிராமத்தில் இயங்கி வரும் அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மத்திய அரசின் மூலம் நடத்தப்படும் ஹிந்தி மொழி படித்தவர்களுக்கான பிராத்மிக், மத்திமா, ராஷ்டிரபாஷா என மூன்று வகையான தேர்வுகள் நடைபெற்றன. இந்த தேர்வில் தனியார் பள்ளியில் ஹிந்தி ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் ஷபானா என்ற பெண் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுதியுள்ளார். தேர்வு துவங்கிய 10வது நிமிடத்தில் ஹிஜாபை அகற்றச் சொல்லி அங்குள்ள ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஷபானா ஹிஜாபை கழற்ற மறுத்ததால் அவரை தேர்வு எழுத அனுமதி மறுத்து வெளியில் அனுப்பியுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஷபானா. நான் வந்து இந்த மத்தியமா எக்ஸாம் எழுதுறதுக்கு சோமாஸ்படி, திருவண்ணாமலை சோமாஸ்படி அண்ணாமலையார் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன். காலைல வந்து நான் ஹிஜாப் போட்டுட்டு தான், ஃபர்ஸ்ட் பேப்பர் காலைல ஒரு பேப்பர், மத்தியானத்துக்காக ஒரு பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் எழுதிட்டேன். எழுதிட்டு இருக்கும்போது ரவுண்ட்ஸில் வந்து பிரின்சிபல் சார் வந்தார். அவர் வந்து ஹிஜாப் கேட்டுட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து இல்லை சார், நான் வந்து ஹிஜாப்லாம் கேட்ட மாட்டேன். நான் ஒரு ஸ்கூலில் வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அரபி மேமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம் ஹிஜாப்லாம் கேட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அதெல்லாம் எங்கிட்டலாம் அந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தான் நின்றுட்டு இருந்தேன். சரி, நின்றுட்டு இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா கரஸ்பாண்டர் மேம் அவங்க வந்து அவங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சத்தமாக பேசினாங்க, இல்லை நீங்கள் வந்து ஹிஜாப் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பேடு இந்த எக்ஸாம் பேட் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. அந்த மாடி மேலே வெளியில் வச்சுட்டாங்க. நானும் வெளியில் வந்துட்டேன். என்னையும் வெளியில் இது பண்ணிட்டாங்க, வெளியில் போ, ஹிஜாப் கேட்டுட்டு நீ உள்ளே வந்து ஏதுனா எழுது, இல்லைன்னா உனக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியிலே வந்து கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நின்றுட்டே தான் சார் இருந்தேன். எதுக்காக நின்னன்னா சரி ஓகே ஏதை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்து திரும்ப என்னை பார்த்துட்டு, நீ இன்னும் ஹிஜாப் கேட்டுலையா, நீ ஹிஜாப் இல்லைன்னா உனக்கு எக்ஸாமே இல்லை, நீ போகலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேம் ப்ளீஸ் மேம், நான் ஒரு டீச்சராக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நானே கேட்டுனா எல்லாருமே பசங்க வந்து மேமே கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மேம் வேணாம் மேம், இது எங்கள் இஸ்லாத்தில் இந்த மாதிரி இல்லை, எங்கள் இஸ்லாத்தில் இதுதான் எங்களுக்கு யூனிஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த ஆர்குமெண்ட்லாம் எங்கிட்டலாம் நீ பண்ணக்கூடாது, நீ இந்த இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, என் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மேம் ப்ளீஸ் மேம், கொஞ்சம் எனக்காக இது பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, நான் வந்து புர்கா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து எங்கள் இஸ்லாத்தில் அதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதனால நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நோஸ் பீஸ் கூட போட்டுட்ருப்பேன், நான் நோஸ் பீஸ் கழட்டிட்டு தானே ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை புர்கா எல்லாம் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து சொன்னேன், எனக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம் எழுதிட்டு தான் நான் இந்த புர்கா கழட்டிட்டு தான் நான் ஹிந்தி எக்ஸாம் எழுதணும்னா எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார் ஊழியர் இளவரசன் முன்விரோதம் காரணமாக கத்தியால் குத்தப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பேட்டை போலீசார் மாரியப்பன், அவரது மனைவி சுடலி, அவரது மகன்களான மாதவன், சந்துரு ஆகிய 4 பேரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இளவரசன் உயிரிழந்த தகவல் தெரிந்த நிலையில் அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி மாதவன் மற்றும் சந்துரு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 90 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில், மேட்டூர் அணை தான் உழவர்களின் தந்தை, அந்த உழவர்களின் தந்தைக்கு 90ஆம் ஆண்டு பிறந்த நாள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வராது, கர்நாடகத்தின் இந்த சதி திட்டத்தை முடியடிக்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவிரி பாசன மாவட்டங்களை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பசுமை பூமியாக காக்கும் பணியை மேட்டூர் அணை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
மதுரையில் நடைபெற்றது எழுச்சி மாநாடு அல்ல வீழ்ச்சி மாநாடு என தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பாஜகவுடன் எப்போதும் எனக்கு உறவு இல்லை என்றும் நானும் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். எழுச்சி மாநாடு இல்ல பழனிசாமி கம்பெனிக்கு வீழ்ச்சி மாநாடு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் 15 லட்சம் பேரை கூட்டிடுவோம், 20 லட்சம் பேரை கூட்டிடுவோம், 25 லட்சம் பேர் வராங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன தகவல், இவ்வளவு பண செலவு செய்தோம், வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்தோம், வண்டியில் ஏறுறதுக்கே ஒரு வண்டினா வேணா 10-15 பேர் நெருங்கிட்டு வருவாங்க, நம்ம கூட்டத்துக்குலாம் 20 பேர் வரும், 5-6 பேர் தான் ஏறினாங்க. ஒரு அதிகபட்சம் நான் சொல்கிறது அன்றைக்கு நேற்று வந்து கூட்டம் 2-2.5 லட்சம் பேர், ஒரு சைஃபரை சேர்த்து சொல்லியிருக்காங்க, சைஃபருக்கு வேல்யூ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. எனக்கு பலதரப்பட்ட நண்பர்கள் மதுரையில் உள்ளவங்க, இன்னும் பல துறைகளில் உள்ளவர்கள், என்ன பழனிசாமி கம்பெனியிலே உள்ள சில நண்பர்கள் வருத்தப்பட்டு சொன்னாங்க என்னமோ பண்ணாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.